Hello friends, welcome to Bano's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான கார்லிக் சட்னி, அதாவது பூண்டு சட்னி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பூண்டு சட்னி செய்வாங்க. ஒரு சிலர் பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய் இதை வச்சு அரைப்பாங்க. ஒரு சிலர் வெங்காயம், பூண்டு, மிளகாய் இதை வச்சு அரைப்பாங்க. நான் வந்து புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்து பூண்டு சட்னி செய்ய போகிறேன். இந்த மாதிரி தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால பூண்டோட கனகனப்பும் மாறிடும், சட்னிக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும், அதோட குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு நல்லா பழமாக 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 முழு பூண்டு தோல் உரித்து 1 கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். சட்னி தாளிக்கிறதுக்கு 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். இப்போது நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தக்காளியை அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப பொடி பொடியாக அரையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரைஞ்சிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பூண்டை போட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 கடாய் அடுப்பில் வச்சு 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பூண்டு சட்னியில் பெருங்காயம் சேர்க்கறதுனால அது சட்னிக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம பூண்டு தக்காளிலாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிருக்கு, இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போவும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக சுண்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா சுண்டி வந்துருச்சு, நம்ம தாளிக்க சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக ஈஸியாக இந்த பூண்டு சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ.